தேசிய ஓவியர் வி வசந்த் அவர்களின் தனி மனித ஓவிய கண்காட்சி ஆரோவில் பாரத் நிவாஸ் கலா கேந்திரா கேலரியில் நடைபெறுகிறது. ஒரு சிறப்பு பார்வை நடைபெற்ற இந்த கண்காட்சியானது குத்துவிளக்கேற்றி பாரத் நிவாஸ் செயலாளர் திருமதி சொர்ணாபிகா ஐபிஎஸ் தொடங்கி வைத்தார். புதுவையில் எண்ணற்ற ஓவியர்கள் கலந்து கொண்டார்கள். பொதுமக்களின் காட்சிக்கு மற்றும் விற்பனைக்கு ஓவியங்கள் காட்சி பெறப்பட்டது. ஆகஸ்ட் 18 முதல் 31 வரை ஓவிய கண்காட்சியானது நடைபெறுகின்றது. காலை 10 மணி முதல் மாலை 4:30 மணி வரை பொதுமக்கள் இதனை இலவசமாக கண்டுகளிக்கலாம் என நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இக்கண்காட்சி நாயகன் ஓவியர் வி வசந்த் வீரப்பன் அவர்கள் பற்றி ஒரு பார்வை. ஓவியத்துறையில் இவர் செய்த சாதனைகள் பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பல்வேறு விருதுகளை பெற்றவர். லலித் கலா அகாடமி தேசிய அளவில் ஓவிய கண்காட்சி இவர் ஓவியம் 2 முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளது மற்றும் இவர் 1 வருட காலம் லலித் கலா அகாடமி ஓவிய ஆராய்ச்சியில் தேர்வு செய்யப்பட்டவர். இவர் வரைந்த ஓவியம் புதுவையில் மட்டுமல்லாமல் பல்வேறு வெளிநாடுகளிலும் உள்ளது. ஓவியர் வி வசந்த் வீரப்பன் அவர்களின் ஓவியத்தை பற்றி சில குறிப்புகளை பகிர்ந்து கொண்டார். அவர் வரைந்த ஓவியம் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. யோக நிலையை இந்த பிரபஞ்ச ஆற்றலையே தலைப்பில் கொண்டு 29 ஓவியங்களை தீட்டியுள்ளார் மற்றும் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள இணக்கமும் இந்த பிரபஞ்ச ஆற்றலையை பற்றி ஆராய்ச்சி செய்து அதனை உள்வாங்கி இந்த ஓவியத்தை தீட்டினார் என்று ஓவியத்தை பற்றி பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் ஓவியர் வசந்த் வீரப்பன். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.